ஹலோ நண்பர், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈஸ்போர்ட்ஸ் இன்ஸ் தமிழ். ஸோ பிஜிஎம்ஐனுடைய ரிலீஸ் டேட் பற்றின ஹிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து காத்தக் கொடுத்த ஹிண்ட்டு, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைனமோ வந்து பார்த்திங்கன்னா அதே டேட் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 18 வந்து கேம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 18 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிஜிஎம்ஐ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அதை தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 18 ரிலீஸ் ஆகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அந்த எம்எல்ஏ வந்து லெட்டர் அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ரெண்டு ஃபேமஸான யூடியூபர்ஸ், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎக்ஸ் ப்ரீத், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 420 OP. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய உருவத்தை, அதாவது சைனா காரங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தினுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையே வந்து பார்த்திங்கன்னா சாரி அப்படிங்கிற அந்த ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் பண்ணிட்டோம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டும் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்துட்டு இந்த மாதிரி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கவுட், அதுக்கப்புறம் மாவி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா 420 OP வந்து இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், 8-bit தக், அதுக்கப்புறம் டிஎஸ்எம் மெண்டினுடைய சித்து, ஸோ இந்த மாதிரி ஓசியன் சர்மா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகேன்ஸ்டாக வந்துட்டு அந்த மாதிரி சொன்னது தப்பு தான், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோனக். ஸோ ரோனக் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் லைட்ஸ் அவுட் ஈஸ்போர்ட்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாலோட் ஈஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டீம் தான் வந்துட்டு லைட்ஸ் அவுட்ஸ் அப்படிங்கிற டீம் வந்து அக்யூர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பூட் கேம்ப் எல்லாமே ரிவீல் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆல் கேமிங் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஒரு வீரோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க டீமுக்காக, அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பூட் கேம் வந்து ரிவீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ, அதாவது கார்டலுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அஸ்தர், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கேரி, ஸோ அவர் வந்துட்டு கூடிய சீக்கிரம் பூட் கேம் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜியினுடைய பிசி வெர்ஷன், அதாவது பப்ஜியினுடைய பிசிக்கான அரங்கல் மேப், சாரி மிராமர் மேப், ஸோ அந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா ரீமாஸ்டர் பண்ண போகிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிராமர் மேப் வந்து ரீமாஸ்டர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஒரு நியூ மேப் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க, டைகர் அப்படிங்கிற மேப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க, கீக்கி அப்படிங்கிற 8x8 மேப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேப்பு மிராமர் வந்து பார்த்திங்கன்னா ரீமாஸ்டர் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இது அவங்களுடைய 2022 ஏர்லி ஸ்டேஜ்லேயே நடக்கக்கூடிய பிளானாகவும், அதாவது 2021 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 2022 வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டன் பப்ஜியினுடைய பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேம் வந்து, அதாவது சிங்கிள் பிளேயர் டார்க் ஃபேண்டசி ஆர்பிஜி கேம் வந்து ஒன்று டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த கேமுடைய இமேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி நாவல், ஸோ அதனுடைய நாவல் பேர் வந்து பார்த்திங்கன்னா த பேர்ட் தட் ட்ரிங்க்ஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபேண்டசி நாவல் அதை மையமாக வச்சு பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்பியினுடைய அரேபியா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் கேலக்ஸி ரெசஸ் ஆடுது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வீக்கெண்டுடைய 2 வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதனுடைய மேட்சஸ் வந்துட்டு பப்ஜி அஃபிஷியல் பப்ஜி மொபைல் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டோர்னமெண்ட் மேட்சஸ் வந்து லைவ் வரும். ஸோ இதான் நண்பா இன்றைக்கி வீடியோ இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா சோல் மாட்டல். ஸோ சோல் மாட்டலுடைய மெம்பர்ஷிப்னுடைய கோல் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டது, அதாவது சோல் மாட்டலுடைய கூடிய சீக்கிரம் அதனோட நெக்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னா, அதாவது மெம்பர்ஸ் ஒன்லி ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10K வாட்சிங் வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம் கோலாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஸ்ட்ரீம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷமாக சோலில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறேன், அதாவது மாட்டலுடைய சேனல் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறேன், ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் வார்மேனியா கப்புக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோல் மாட்டலுடைய ரிப்ளை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா வார்மேனியா கப்பில் நான் வந்து ஆடலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டீம் அன்னவுனுடைய பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கவுட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவி ரெண்டு பேர் தான். ஸோ இன்னும் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு நேமில் வந்து ஆடிட்டு இருந்தாங்க, பட் அது யார் அப்படிங்கிறது தெரில. பட் டீம் அன்னோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீம் மாவி தான். ஸோ அந்த டீம் மாவி தான் வந்து பார்த்திங்கன்னா டீம் அன்னோன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் வீடியோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே.